வணக்கம் வெல்கம் பேக் டு தி பிசி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாஸ்தா வச்சு ஒரு பக்கோடா தான் பண்ண போறோம் நம்ம யூஷுவலா பாஸ்தா வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக் ரெசிபியா நம்ம பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸி இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம யூஷுவலா பாஸ்தால வந்து டிஃபன் ரெசிபி அப்புறம் ஸ்நாக்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நான் எனக்கு வந்து ஒரு கப் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விடுது கடலை மாவு அரிசி மாவு கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய்த்தூள் உப்பு அப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் இந்த வேக வச்ச பாஸ்தாவை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மிளகாய்த்தூள் உப்பு சோம்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கடலை மாவுலாம் வந்து அரிசி மாவு ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறோம் கடலை மாவு வந்து அந்த அரிசி மாவு பாஸ்தாவில் இருக்க ஈரத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இப்போது உருட்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது நல்லா ஒரு சீஸ் பால்ஸ் மாதிரி இருந்தது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்தா வேக வைக்கும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறமும் சால்ட் ஆட் பண்ணாலும் பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பொரித்து எடுத்துடலாம் எண்ணெயில் வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனலில் நிறைய ஸ்நாக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை ஐ பட்டனில் எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி நம்மளோட பாஸ்தா பக்கோடா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்றேன் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க